ஹே ஹலோ கைஸ், திஸ் இஸ் ரவுடி அண்ட் வெல்கம் பேக். ஒரு குட்டி கண்டென்ட் வீடியோ தான் இது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூடியூப்பில் புதுசாக ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா லைவும் பண்ண முடியுது, வெர்டிக்கல் லைவு. ஸோ அது வந்து சிஸ்டம் இருந்தால் தான் நிறைய பேர் வந்து லைவ் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க, லேப்டாப் இருந்தால் தான் பண்ண முடியுமா கேட்குறாங்க, நார்மலாக ஐஃபோனில் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஐபேடில் பண்ண முடியாதா, ஏதாவது ஆப் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பு தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு, அண்ட் அந்த ஆப்பை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஸ்டோர் ஓப்பன் பண்ணவுடனே இந்த இடத்துல சர்ச்சில் போயிட்டு லைவ் நவ் அப்படின்ற மாதிரி கொடுங்க. ஸோ ஒரு அப்ளிகேஷன் வரும், இந்த இங்கே இருக்க பாருங்கள், இந்த அப்ளிகேஷன் தான் அது. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், நானுமே லைவ் போட்டிருக்கேன். அண்ட் இதில் என்னென்னலாம் வந்து நீங்கள் செட்டிங்ஸ் மாற்றணும் அண்ட் எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இன்னொன்று என்ன முக்கியமான விஷயம்னா, இதில் வந்து நீங்கள் ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் தான் லைவ் போட முடியும். அது எதனாலன்னா, இதில் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து நீங்கள் நினச்ச நேரம் வரைக்கும் உங்களால் லைவ் பண்ண முடியும். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 4 ஹவர்ஸ் பண்ணுவாங்க, 5 ஹவர்ஸ் பண்ணுவாங்க, 12 ஹவர்ஸ் கூட பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் ப்ரைம் போட்டால் மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12 ஹவர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து 4 ஹவர்ஸாக இருக்கட்டும், இல்லை 6 ஹவர்ஸாக இருக்கட்டும், எவ்வளோ நேரம் முடியுதோ உங்களால் அன்லிமிட்டடாக வந்து உங்களால் லைவ் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண முடியலைன்னா என்னால் லைவே போட முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா போட முடியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸோ இல்லை ஒரு 50 மினிட்ஸோ அந்த மாதிரி மட்டும்தான் போட முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுக்கோங்க. மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா 169 ரூபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குது, இயர்லியும் இருக்குது. ஸோ அது நீங்கள் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க, இல்லை மந்த்லி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம். நான் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி பிளான் தான் போட்டிருக்கேன். ஸோ போட்டு தான் நான் இப்போயும் லைவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபேஸ்புக்கில், ட்விட்ச்சில், அப்புறம் டிக்டாக், சம்திங் இந்த மாதிரி நிறைய ஆப்ஸில் வந்து உங்களால் லைவ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா யூடியூப்பில் தான் போட போகிறோம். ஸோ யூடியூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல லாகின் டு யூடியூப் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஸ்ட்ரீம் கீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ லாகின் டு யூடியூப் அப்படின்னா உங்களோட யூடியூப் சேனலோட ஐடியை வந்து இதில் லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாகவே வந்து போட்டுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ட்ரீம் கீ வச்சு போட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பெட்டர் ஸ்ட்ரீம் கீ, ஏன்னா இந்த ஆப்பில் போட்டு ஐடியை வந்து லாகின் பண்ணுறது எனக்கு சேஃபாக பண்ணல. ஸோ நான் வந்து ஸ்ட்ரீம் கீ வச்சு தான் வந்து லைவ் போட்டுட்ருக்கேன். ஸோ ஸ்ட்ரீம் கீ எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ நான் இதுக்கும் ஒரு தடவை காமிச்சிடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சேனலில் வந்து YT ஸ்டுடியோவில் போயிட்டு டெஸ்க்டாப் சைட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துடும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் எப்பயுமே நார்மலாக லைவ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஷெட்யூலில் போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் கீ இருக்குது, இதை காப்பி பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ஸ்ட்ரீம் கீ இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இது என்ன ப்ரோ, மேலே ஆல்ரெடி ஒரு யூஆர்எல் இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காமனாக வந்து யூடியூப்பில் இருக்கிறது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல மட்டும் நீங்கள் ஒருவரோட ஸ்ட்ரீம் பண்ணுறப்போ ஸ்ட்ரீம் கீ மட்டும் எடுத்துகிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும், கேமரா ஸ்ட்ரீம் கேமரா அப்படின்னு இருக்கும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ப்ராட்காஸ்ட் அப்படின்னு இருக்கும், வீடியோ ஃபைல்னு இருக்கும். இது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரீம் தான் இப்போ பண்ண போகிறோம், லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ராட்காஸ்ட் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா டிப்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ரேட், அப்புறம் வந்து வீடியோ குவாலிட்டி, எஃபிஎஸ்ஸு, தீமு, ஷீல்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, மோரும் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முக்கியமான விஷயம் வந்து நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப்புன்னு இருக்கும் இந்த இடத்துல, நான் வந்து போர்ட்ரேட் மோட்டில் வந்து போட்டதால் எனக்கு வந்து அங்கே போர்ட்ரேட் மோட் காட்டுது. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெர்டிக்கலாக தான் அந்த போர்ட்ரேட் மோட்டில் வந்து லைவ் போட முடியும். வீடியோ குவாலிட்டி இருக்குது. ஸோ வீடியோ குவாலிட்டி உள்ள போனீங்கன்னா 1080p 60fps அந்த மாதிரி போடுறதும் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 720 அப்புறம் வந்து 60fps போடுற மாதிரியும் இருக்குது. நான் எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 720 வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து அவ்வளோவா நெட்டு வந்து ஸ்பீடு இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் 720 போட்டுட்ருக்கேன். ப்ளஸ் உங்களுக்கு நல்லாவே வந்து நெட்ஒர்க் நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு வந்து ஸ்பீடு நல்லா இருக்குது அப்படின்னா 1080p வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், மேபி உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இன்னொன்று சொல்லிடுறேன், நீங்கள் அப்படி 1080p வச்சு நீங்கள் கம்மியான ஒரு நெட்ஒர்க்கோட ஃபாஸ்ட்டில் வந்து நீங்கள் ஸ்பீடில் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக லைவில் வந்து வாய்ஸ் பிரேக் ஆகும். உங்களோட டீம்மேட் வாய்ஸாக இருந்தாலும் சரி, உங்களோட வாய்ஸாக இருந்தாலும் சரி, லைவில் சரியாக கேட்காது. ஏன்னா இதை நான் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 60fpsலாம் காட்டுது, 24லேருந்து ஸ்டார்ட் ஆகி 60fps வரைக்கும் இருக்குது. ஸோ இது fpsனா உங்களுக்கு என்ன தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 60fpsலேயே வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைவ் பார்க்குறப்போ. தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து தீம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தீம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறையா தீம்ஸ் கொடுத்துருக்காங்க ஓவர்லே மாதிரி. ஸோ நம்ம யூடியூப்பில் கீழே போல ஓவர்லே அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் கொடுத்து உங்களோட ஓவர்லேயோ ஓன் ஓவர்லேயோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷீல்டு மோடு வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பர்சனலாக வந்து வேறு ஏதாவது பார்க்க போகிறோம், இல்லை ஏதாவது ஒரு ஃபைல் உள்ளே போகிறோம் அப்படின்னா
நீங்கள் வந்து ஷீல்ட் மோட் போட்டுக்கிட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து எதுவுமே தெரியாது, அது ஒரு தனியாக வந்து ஸ்ட்ரீம் ஸ்டார்டிங் சோன் அப்படின்ற மாதிரி ஒரு இதை காட்டிடும். பாஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் லைவை வந்து கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணி வச்சுக்கலாம், அதுக்காக அது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் தான் முக்கியமான விஷயம்லாம் இருக்குது. ஸோ ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் 28 KB வச்சுருக்கேன். ஸோ அதே நீங்களும் வச்சுக்கணுன்னா வச்சுக்கலாம், அதுதான் இருக்கும், அது டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ நான் அதை எதுவுமே பண்ணல, அது அப்படியே இருக்கட்டும், விட்டுட்டேன். பிட்ரேட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ பிட்ரேட்டை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதே தான் அந்த உங்களுக்கு எந்த மாதிரி நெட்டு ஸ்பீடாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நான் 4000 வச்சேன், எனக்கு செம்மையாக வந்து லேக் ஆச்சு, ஸ்க்ரீன் பிரேக் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருந்தது. நீங்கள் வந்து முடிஞ்சளவு உங்களோட நெட்ஒர்க்கை பொறுத்து நீங்கள் வந்து இதில் வந்து பிட்ரேட்டை செட் பண்ணிக்கோங்க. நான் அது இப்போ வந்து 3200 வச்சிருக்கேன், அதுக்குமே வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கிளியர் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் நிறைய விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஆடியோ குவாலிட்டி, பிட்ரேட்டு, அப்புறம் வந்து ஸ்ட்ரீம்க்கு எல்லாத்தையும் வந்து செட் பண்ணியாச்சு, போர்ட்ரேட்டில் வச்சாச்சு, எல்லா குவாலிட்டி FPS எல்லாமே செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டுன்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லைவ் நவுன்னு காட்டும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணி லைவ் ஸ்டார்ட் பண்ணுற வேண்டியது தான். இப்போ நான் ரெக்கார்டிங் போட்டுட்ருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் ஃபோட்டோஸ் அப்படின்ற மாதிரி காட்டுது. நீங்கள் வந்து லைவ் போடுறப்போ இந்த இடத்துல வந்து லைவை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு லைவ் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீமில் வந்து வாய்ஸ் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மைக்கை மியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து மைக்ரோஃபோன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே இதில் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துட்டு உங்களோட ஒய்டி ஸ்டுடியோ டெஸ்க்டாப் சைட்டில் போயிட்டு கோ லைவ் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நான் ரிப்ளை பண்ணுறேன். டாட்டா, பை பை.